அவரோட வீடியோ கண்டென்ட்ல பாதி நல்ல விஷயம் இருக்கு பாதி கெட்ட விஷயம் இருக்கு அஃப்கோர்ஸ் நல்ல விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பட் கெட்ட விஷயம் என்னன்னாக்கா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லான இப்போ இவரை வந்து தளபதி விஜய் கூட கம்பேர் பண்ணுறீங்க ஓகே ரைட் நான் இல்லைன்னா சொல்ல யாராவது பண்ணலாம் ஏன்னா ஆனால் அவர் எதுவுமே கொஞ்சம் லீகலாக செய்வார் ஒரு போலீஸ் பர்மிஷனோடு செய்வார் எந்த ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் ஆனால் இவர் அப்படி இல்லை ஃபைன்ஸ் விஷயத்தில் அப்புறம் வந்து பொதுமக்கள் விஷயத்தில் பப்ளிக் டீப்பு விஷயத்தில் ரொம்ப சுஷாக இருப்பார் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார் பட் ஆனால் இவர் அப்படி இருக்காரன்றது இப்போ சத்தியமாக தெரியல ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தான் இப்போ ஒரு ஃபேன் வந்து என் தலைவன் படம் ரிலீஸ் ஆகணும் ரிலீஸ் ஆகணும்னா நான் தீ குளிப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான் ஸோ இப்போ இதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா மெர்சல் படத்தில் ஒரு சீன் வச்சுருக்காரு ஓகேவா இது ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு தப்புலாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 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 காட்சி வச்சுருக்காரு மெர்சல் படத்தில் அது ஒன்று ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன சொல்ல முடியும் அவர் வந்து படம் சிகரெட் பிடிக்கிறாரு தண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கீழே வந்து டிஸ்கிளைமர் போட்டுருவாங்க இந்த மாதிரி சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து டேமேஜ் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் பிடிக்கக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிளைமர் போட்டுருவாங்க வேறு என்ன சொல்ல முடியும் மேக்ஸிமம் அவர் படத்தை போய் நம்ம பார்க்குறோம்னாக்கா அவரோட டான்ஸ்க்காக தான் போய் பார்க்குறது அதனால் எந்த ஒரு ஆபத்தும் யாருக்கும் வரப்போகிறது கிடையாது ஸோ இவரால் வந்து

அப்போ எல்லாருமே இரநூத்தி ஐம்பதுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுவாங்க இப்போ இதனால என்ன ஆகும் எல்லாருடைய நேரமும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது ஆக்சிடண்ட் ஆகலாம் ஆகும் அது பண்ணி யார் பொறுப்பேற்றுப்பா யோசிச்சு பாருங்க இப்போ அந்த மாதிரி வண்டி நானும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீனேஜ் பர்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து பிடிப்பாங்க ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி போய் டீனேஜ் டீனேஜ் பர்சன்தான் வீட்டை போய் கண்டிப்பாக பிடிப்பாங்க எனக்கு இந்த மாதிரி வண்டி வாங்கி கொடுங்க அப்படின்னா பிடிப்பாங்க ஸோ பாருங்க எல்லாரோட பேக்ரவுண்டுமே ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஸோ இப்போ அந்த மாதிரி வாங்கி அவர் மாதிரி நான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பப்ளிக் முறுக்கலாம் பப்ளிக்ளேஸ்ல என்ன வீலிங் பண்ணி நிறைய பேர் மேலே ஏற்றிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸோட கொஞ்சம் ஒரு வீடியோ மீடியோ ப்ரோ புகார்பூல் ப்ராஃபஸ் எல்லாம் நம்மளோட ஃபேன்ஸோட ஃபோட்டோ கங்ஸர் பண்ணு அதுக்கப்புறம் நூதாக போய்டுறதோ எல்லாம் உங்களோட செல்கிறத சொல்கிற நீ என்னோட சொல்கிறது சொல்கிற பொங்க எங்களுக்கு தெரியும் நீ சூப்பை மூடு அப்படின்னு சொல்கிறதுன்னாப்பா அதுக்கப்புறம் நடக்கறதுலாம் இருந்ததுன்னா Jangan salah sampai pinya. So patu kong lah. Okay lah. Thank you. Bye bye.